ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உற்சக ராசிக்கு செப்டம்பர் மாதம் கட்டாயம் நடக்கும் அடித்து சொல்கிறேன். உற்சக 17/9/2023 உற்சக ராசி அனைவரும் ஒரு முறை இதை பாருங்கள். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் இந்த தேதியில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கன்னி ராசியில் வந்து அமர்றாரு. அரசனுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவு கூர்மை உரிய புதனுடைய வீட்டில் வந்து அமர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்றது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அவருடைய நீச்ச வீட்டை நோக்கி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலா ராசி அவருக்கு நீச்ச வீடு, அவர் இருக்கிறது 11ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமானது துலாம். அப்போ நீச்ச வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய சூரியன் நிச்சயமாக அவ்வளவு வலுவாக இருக்க மாட்டார். இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய இடம் நன்மை தரக்கூடிய இடத்துல அமர இருக்கிறது. ஒரு வகையில் நிச்சயம் குறைவான நன்மையாக இருந்தாலும் நிச்சயம் நற்பலன்களை உற்சாக ராசி இந்த இடத்துல நிறைவாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் சூரியன் 10ஆம் இடத்து அதிபதி வரும்போது தொழில் வியாபாரத்தில் லாபமேன்மை ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. தொழிலிருந்து அந்த போட்டிகள் அதனுடைய அந்த பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு குறையிறதுக்கு அதனுடைய தாக்கத்தின் தன்மை குறையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஒரு வகையில் வந்து நிறைவான பலன் கிடைக்கும். தொழிலில் லாபம் உண்டு, தொழிலில் முன்னேற்றம், வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உயர் பதவி அல்லது இடமாற்றம் அல்லது ஊதிய உயர்வு இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபேவரபுளாக சில பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே வந்து இருக்குது. ஏன்னா புதனுடைய வீடு அப்படின்றது ஒரு வகையில் அவர் வந்து 11ஆம் இடமாக வந்து அமர்றாரு இல்லைங்களா. அப்போ லாபம் என்மை நிச்சயமாக இந்த இடத்துல உற்சாக ராசி எதிர்பார்க்க இயலும். ஒரு வகையில் அங்கிருந்து அவருடைய பார்வை 7ஆம் பார்வை அவங்க ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசியை பார்க்குறது. ஒரு வகையில் வந்து மீன ராசியில் சூரியனோட பார்வை, மீனம்ன்றது குருவுடைய வீடு, குருவும் சூரியனும் நல்ல நட்பு கிரகங்களே கூட, அதனால் வந்து 5ஆம் இடத்துல சூரியனுடைய பார்வை இருக்கிறதுனால பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு அரசு உத்தியோகம் அல்லது அரசு வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான பலன் கிடைக்கும். அல்லது மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பில் அரசு உதவி அரசாங்கத்தின் துறை ரீதியாக வந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசு ரீதியாக நீங்கள் முயற்சிக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி பெறக்கூடும், லாபமேன்மை உண்டாகும். அரசு அப்ரூவலுக்காக எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இல்லை அரசாங்கத்தால் கிடைக்க வேண்டிய பலன்கள் தடைப்பட்டிருந்தது இப்போ கிடைக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு தீர்வுக்கு வரும். அதே மாதிரி காதல் வயப்படுறது, காதலை வெளிப்படுத்துறது, காதல் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உற்சக ராசிக்கு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு வகையில் வந்து காதலை தைரியமாக வெளிப்படுத்துவாங்க இந்த காலகட்டம். காதல் வயப்படுறது மட்டும் இல்லாமல் காதலை வெளிப்படுத்துறதுக்கே தைரியம் இல்லாத இருந்த உற்சக ராசி துணிஞ்சு காதலை வெளிப்படுத்துவாங்க. அதனால் வந்து நன்மைகளும் இருக்கலாம், தீமைகளும் இருக்கலான்ற மாதிரி ஒரு கலப்பு பலனாக தான் இருக்கும். மற்றபடி வந்து இந்த காலகட்டம் உற்சக ராசிக்கு நிச்சயமாக வந்து ஒரு நிறைவான பலன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கவலைக்குரியதுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு வகையில் வந்து நீச்ச வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு சூரியன். அது வந்து அவர் வலு குறைந்த நிலைன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அவர் இருக்கின்ற வீடு வந்து புதனுடைய வீடு, அறிவு புத்திக்குரிய வீட்டில் வந்து அவர் அமர்றது. ஒரு வகையில் உங்கள் ராசிக்கு அவர் லாபஸ்தானத்துலேயும் இருக்கார். அப்போ நன்மை செய்ய வேண்டிய இடத்திற்கு கடமைப்பட்டிருக்காரு சூரியன். ஆனால் கொஞ்சம் வலுவிழந்த நிலை அப்படின்றதுனால பெரிய அளவுக்கு பலன் இல்லைனாலும் நிச்சயமாக அவருடைய கடமை உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வகையில் வந்து நன்மைக்குரிய பலனை தரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உற்சக ராசிக்கு இருக்குது. அதனால் வந்து நல்ல பலன்கள் பெறும் வாய்ப்புகள் உற்சக ராசிக்கு இந்த காலகட்டம் கட்டாயமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சூரியன் தொழில் வியாபாரத்திலிருந்து வந்து போட்டிகள் அதனுடைய தாக்கம் போராமைகள் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கக்கூடும். ஒரு வகையில் வந்து லாபம் மேன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல தொழில் அமையிறது, நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் உயர் பதவின்னு ஒரு வகையில் அரசு சார்ந்த விஷயங்களில் உற்சக ராசி நற்பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து பெட்டர் ஃபீல் இருக்கும், மன நிறைவு ஏற்படும், திருப்திகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டியும் ஒரு நிறைவு, மனதுக்குள் ஒரு திருப்தி, ஏன்னா லாபம் மேன்மை அப்படின்றது ஒரு வகையில் நிச்சயமாக வந்து கிடைக்கக்கூடும். ஏன்னா 10ஆம் இடத்து இல்லைங்களா சூரியன் வந்து தொழில்காரகருக்காக அவங்களுக்கு வருவார். ஏன்னா கர்மக்காரகனாக வராரு இல்லைங்களா, அவர் வந்து லாபம் மேன்மைக்குரிய இடத்துல வந்து அமரும்போது தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, வேலை உத்தியோக ரீதியாகவும் சரி, லாபம் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. தொழிலில் நுணுக்கமாக சில விஷயங்களை உணர்ந்து நுணுக்கமான முறையில் லாபத்தை அதிகரிக்கக்கூடியது. வியாபாரத்தில் டேலண்ட்டாக கொஞ்சம் லாபத்தை கூடுதலாக பார்க்குறது, லாபம் மேன்மை வர்றது, நீங்கள் கொஞ்சம் திறன்பட செயல்படுவீங்க. சூழ்நிலையே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சூழ்ச்சி செய்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறும் தன்மையை அந்த நேரத்தில் இந்த சூரியன் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். உறுதுணையாக இருப்பார். புரியுதுங்களா? நேரமே வந்து
உங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்தாலும் அதை தன் வசப்படுத்தக்கூடிய அளவிற்கு இவர் உங்களுக்கு துணை நிற்பார் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அதனால் விருச்சக ராசிக்கு நிச்சயம் ஒரு நிறைவான பலன் கிடைக்கக்கூடும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.